உங்கள் பெயர் என்ன? முருகன். போலீஸ் லாக்காவில் உங்கள் பெயர் என்ன? கிருபால் சிங். முருகன் என்ற பெயர் உள்ள நீங்கள் கிருபால் சிங் என்ற பெயரோடு போலீஸ் லாக்காவில் பணியாற்ற வேண்டிய அவசியம்? என் அப்பாவை, அதாவது தயாளனை கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக. குற்றவாளியை கண்டுபிடிப்பது போலீஸ் லாக்காவின் பொறுப்பு. ஆனால் நீர் உமது உருவத்தையும் பெயரையும் மாற்றி வைத்துக் கொண்டு அத்தகைய மாபெரும் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் லாக்காவை ஏமாற்றி விட்டீர் என்று உன் மீது குற்றம் சாட்டுகின்றேன். ஏன் வக்கீல் சார், கொலைகாரனையோ அல்லது சாதாரண குற்றவாளியோ கூட கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலோ மாறு பெயரிலோ போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு பெயரை மாற்றிக்கொண்டு மாறு வேடத்தில் வரக்கூடாதா? நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எதுவும் அல்ல. மிஸ்டர் பராகசாமி, நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது. நான் உண்மை கேட்கிறேன், ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாறு வேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் இவர் ஏமாற்றியது போலீஸ் இலாக்காவை அல்லவா? தட்ஸ் எ செப்பரேட் கேஸ். அது போலீஸ் இலாக்காவை விசாரிக்க வேண்டிய தனி வழக்கு. தயானன் கொலை சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் நீர் கேட்டால் போதும். எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தயாளனை உங்களுக்கு எவ்வளவு நாளாக தெரியும்? எனது பால்ய பருவத்திலிருந்தே தெரியும். என்னை வளர்த்தவரும் படிக்க வைத்தவரும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவரும் அந்த தயாளனே தான். ஓஹோ, அப்படியானால் அவர் உங்களை தன் குழந்தையாகவே நினைத்திருப்பார் இல்லையா? சந்தேகம் இல்லாமல். ஏன், அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ? இருக்கிறார்கள், ஒரு பையனும் பெண்ணும். ஆனால் அவர் என்னையும் தன் குழந்தையாகவே நினைத்தார். நீங்களும் அவரை உங்கள் தகப்பனாராகத்தான் நினைத்தீர்கள்? இன்னும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அவர் சொத்திலும் சரிபாதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர் அல்லவா? பாசத்திற்காகத்தான் அவர் எனக்கு தந்தை, பணத்திற்காக அல்ல. வெரி குட். அப்படியானால் அவர் சொத்து முழுவதையும் அவர் சொந்த மகனுக்கே எழுதி வைத்திருந்தால் நீர் ஆனந்தப்படுவீர் இல்லையா? நிச்சயமாக ஆனந்தப்படுவேன். அதே சமயத்தில் அந்த சொத்துக்களை வேறு யாருக்காவது எழுதி வைத்திருந்தால் நீங்கள் தகப்பனாராக மதிக்கும் தயாளன் மீது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும் அல்லவா? இந்த நேரத்தில் என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டதற்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன். கொடுக்கும் குணமுடையவர்களை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன். நானும் வருத்தப்படுவேன். கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றுமில்லாத போல் நானும் பயப்படுவேன். என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது தயாளன் அனாதை விடுதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த போதெல்லாம் நான் அதை கண்டு ஆனந்தப்பட்டவன். அனாதை விடுதிகளுக்கும் பொது ஸ்தாபனங்களுக்கும் அள்ளி கொடுத்தால் நீர் ஆனந்தப்படுவீர். அதே நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் சொத்து புறாவையும் எழுதி வைத்திருக்கும் போது உமக்கு ஆத்திரம் ஏற்படவில்லையா? ஆமாம், நானும் ஆத்திரப்படுவேன். தகாதவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார், தகுதியற்றவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார், நன்றி கட்டவர்களுக்கு எழுதி வைத்திருந்தார். You have come to the point, Mr. Kripal Singh. No, I am Murugan. I see. இப்போ சொன்னீர்களே ஆத்திரத்தின் காரணமாக, அதாவது தயாளன் தன் சொத்துக்களை எல்லாம் நடராஜனுக்கு எழுதி வைத்து விட்டார் என்ற ஆத்திரத்தின் காரணமாக சாப்பாட்டில் வைரத்தூரை கலந்து அவரை கொன்று விட்டீர் என்று உன் மீது நான் குற்றம் சாட்டுகின்றேன். இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், நான் கொலை செய்யவே இல்லை. சரி, நீர் கொலை செய்யவில்லை என்றால் அந்த கொலை உண்ட செய்தி வெளிவருவதற்கு முன்னால் ஊரை விட்டே ஓடி தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வக்கீல் சார், நீங்களா இப்படி கேட்குறீங்க? எங்கே என் முகத்தை நல்லா பாருங்க, நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க, ஊரை விட்டு ஏன் ஓடினேன்னு நீங்க என்னையா கேட்குறீங்க? மிஸ்டர் முருகன், டோன்ட் பி எக்ஸைட்டட். உணர்ச்சி வசப்படக்கூடாது. வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தேர வேண்டும். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் அதை என்னிடத்தில் தான் சொல்ல வேண்டும். எஸ் ராமன், கேள்வி கேட்க வேண்டியவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க, பதில் சொல்ல வேண்டியவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமை நீடிக்கிற வரைக்கும் நீதியின் கண்களுக்கு உண்மை புறப்படாது. அப்படி என்றால் நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? எஸ் ராமன், சட்ட நுணுக்கத்தில் நான் ஒரு விளக்கம் பெற விரும்புகின்றேன். அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் மற்றவர்களை கேள்வி கேட்க சட்டம் அனுமதிக்கிறதா? மிஸ்டர் முருகன், கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்ட புத்தகத்தில் என்ன பெயர் தெரியுமா? அன்டச்சபிள் காட்.
அதாவது தொட முடியாத கடவுள். அதனால் தெய்வம் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் யாரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும்? இதோ நிற்கிறாரே வக்கீல் மிஸ்டர் வரதசாமி, இவரையே சில கேள்விகள் கேட்க கோட்டார் அனுமதிக்க வேண்டும். எஸ் கிராண்டட். தேங்க்ஸ் யுவர் ஆனர். நான் வக்கீல் அவர்களை கேள்வி கேட்ட பிறகு மிஸ்டர் நடராஜன் அவர்களையும் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். எனவே வக்கீல் விசாரணை முடியும் வரையில் தயவு செய்து நண்பர் நடராஜன் அவர்களை இங்கே இருக்க அனுமதிக்க வேண்டாம் என்று மேன்மை தங்கி கோட்டார் அவர்களை பணிவன் போர்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏ மிஸ்டர் நடராஜன், மிஸ்டர் முருகன், யூ கேன் ப்ரொசீட். நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம், சத்தியமாக சொல்கிறேன். ஏ மிஸ்டர், தயானந்த வக்கீல் நீங்க தானே? அவருடைய சட்ட ஆலோசகரே நான் தான். அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறதும் நீங்க தானே? ஆமா. வேற வக்கீல்கள் வரதுக்கு சான்ஸே இல்லையே. நிச்சயமா கிடையாது. தயானந்த கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? அவருடைய ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை நான் பார்த்திருக்கேன். அப்படியா? இந்த டாக்குமெண்ட் பாருங்க, இதுல உள்ளது தயானந்த கையெழுத்தான். என்னங்க இது? இருட்டில் பார்த்தா கூட தயானம் கையெழுத்து ஏதுன்னு சொல்லிடுவேன். இது தயானம் கையெழுத்து தான். எதை பத்தின உயில் இது? மிஸ்டர் நடராஜனுக்கு தயாளன் எழுதி வச்ச உயில். இந்த வாசகங்கள் முழுவதும் உங்களால் எழுதப்பட்டது தானே? ஆமாம். மிஸ்டர் தயாளன் சொல்லி நான் எழுதியது. எந்த தேதியில் எழுதப்பட்டது? 10/6/67. அதாவது மிஸ்டர் தயாளன் கொலை செய்யப்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்னால். ஆமாம். அப்ப மிஸ்டர் தயாளன் எங்க இருந்தார்? யாரை கேக்குறீங்க? தயாளன் எங்க இருந்தார் கேக்குறேன். ஆன்சர் டு தி பாயிண்ட், எங்க இருந்தார்? சிங்கப்பூர்ல இருந்தார். அப்போ இந்த உயிர் எழுதுறதுக்காக நீங்க சிங்கப்பூருக்கு போனீங்க? இல்ல 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 இல்ல, நான் போகல. ஓ, ஏன் மிஸ்டர் வரதசாமி, 10/6/67 தயாளன் சொல்லி நீங்க உயிர் தயாரிச்சதாக நீங்களே சொல்றீங்க. ஆனா அதே தேதியில நீங்க பாண்டிச்சேரியில் இருந்திருக்கீங்க. கையெழுத்து போட்ட மிஸ்டர் தயாளன் சிங்கப்பூர்ல இருந்திருக்கார். ஆமா, இது கேட்கும் போது உங்களுக்கே வேடிக்கை இல்ல? இந்த கடிதத்தை பார்த்து இது இருக்கிற கையெழுத்து யாருன்னு சொல்லுங்க. அன்புள்ள மோகன். அதை படிக்க வேண்டாம், அதுக்காக தரல. கையெழுத்து யாருன்னு பார்த்து சொல்லுங்க. தயாளனுடைய கையெழுத்து தான். அவரே எழுதி கையெழுத்தும் போட்டிருக்க. சந்தேகம் ஒண்ணும் இல்லையே? சந்தேகமே இல்லை. தேங்க்ஸ் யுவர் ஆனர். தயாளன் கொலை செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்த தன் மகனுக்கு அவர் எழுதி கடிதம் இது. பின்னர் கோட்டாருக்கு படித்து காண்பிக்கிறேன். மிஸ்டர் வரதசாமி, தயாளன் கொலை செய்யப்பட்ட அந்த இரவு அவருக்கு உணவு பரிமாறியதா? முருகன். நிச்சயமாக. நிச்சயமாக. தயாளனுக்கு அந்த இரவு முருகன் தான் உணவு பரிமாறப் போகிறான் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தயாளனை கொலை செய்து விட வேண்டும் என்று நீங்களும் உங்கள் நண்பர் நடராஜனும் சதி திட்டம் வகுத்தீர்கள். அந்த திட்டப்படி வைரத்துறை சாப்பாட்டில் கலந்து தயாளனை கொலை செய்து விட்டீர்கள் என்று நான் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். சுத்த போய். தயாளன் சாவதற்கு முன் முருகன் தான் உணவு பரிமாறப் போகிறான் என்பது எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. தேங்க்ஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தயாளனின் வேலையாளர் ஆறுமுகத்தை விசாரிக்க அனுமதி இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம், நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். உங்க பேர் என்ன? ஆறுமுகம். எத்தனை வருஷமா மிஸ்டர் தயாளன்கிட்ட வேலை செய்றீங்க? 30 வருஷமாங்க. 30 வருஷமா? ஆமா. ஆமா, கொலை நடந்த இரவு தயாளனுக்கு யார் சாப்பாடு கொண்டு வந்தா இருந்தது? முருகனுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? முதலாளி தான் சொன்னாரு. அவர் சொல்லும் போது எத்தனை மணி இருக்கும்? சாயங்காலம் சுமார் 5 மணி இருக்குங்க. ஆமா, இதை முதலாளி உங்கள்கிட்ட சொல்லும் போது
கூட யாராவது இருந்தாங்களா? இருந்தாங்க. வக்கீலையா வராகசாமி இருந்தாருங்க. ஓஹோ, ரொம்ப சரி. யுவர் ஆனர், மிஸ்டர் நடராஜனை நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும். அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்வதெல்லாம் சத்தியம். நான் சொல்வதெல்லாம் சத்தியம். மிஸ்டர் நடராஜன், கொலையுண்ட மிஸ்டர் தேவானங்கிட்ட நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்து வந்தீங்க? சுமார் 25 வருஷமா. என்ன வேலை பார்த்து வந்தீங்க? இந்தியாவில் உள்ள அவருடைய 30 லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் தான் அதிகாரி. அது மட்டுமல்ல, அவருடைய அந்தரங்க காரியதரிசியும் நான் தான். அது சரி. இப்ப அந்த சொத்துக்கள் யார்கிட்ட இருக்கு? ஏன், என்கிட்ட தான் இருக்குது. எப்படி வந்தது? சட்டப்படி தயாளவே என் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது 25 வருஷமா வேலை செய்த உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தார் இல்லையா? ஆமா, நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நானும் நடந்துகிட்டேன். மிஸ்டர், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா, மிஸ்டர் தயாளன் சிங்கப்பூர்ல இருப்பாரா இந்தியாவுக்கு இருப்பாரா? நிரந்தரமா அவர் சிங்கப்பூர்ல தான் இருப்பாரு. அப்பப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு போவார். நீங்க மேனேஜரா சேரும் போதே இந்தியாவில இத்தனை சொத்துக்களும் தயாளனுக்கு இருந்ததா, இல்ல நீங்க மேனேஜர் ஆன பிறகுதான் அவருக்கு இத்தனை சொத்துக்களும் சேர்ந்ததா? ஆரம்பத்துல அவருக்கு வைரக்கடை மட்டும்தான் இருந்தது. நான் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு சொத்துக்களையும் வாங்கினேன். அப்போ சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ உண்டான பவர் ஆஃப் அட்டார்னி உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, அப்படித்தானே? பவர் ஆஃப் அட்டார்னி அது இல்ல. ஆனா என்ன சார், பவர் ஆஃப் அட்டார்னி இல்லாம எப்படி சொத்துக்களை நீங்க விற்க முடியும்? நான் விலையெல்லாம் பேசி வச்சிருப்பேன். அவர் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுவாரு. ஓஹோ, உங்களை ஒண்ணு கேட்கணும் மிஸ்டர் நடராஜன். ஒரு சொத்தை விற்கவையோ வாங்கவையோ பேசி விற்கிறதுக்கு ஒரு மேனேஜர் அல்லது அந்தரங்க காரியதரிசி தேவையில்லை. ஒரு சாதாரண புரோக்கர் கூட போதும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? என்ன சரிதானே? ஆமா ஆமா ஆமா. ஆக மிஸ்டர் தயாளன் உங்களை ஒரு புரோக்கரா தான் வச்சிருந்தார்? கிடையாது, நான் அவருடைய மேனேஜர். இல்ல, நீங்க ஒரு புரோக்கர். இல்ல, நான் அவருடைய அந்தரங்க காரியதரிசி. நான் சொல்றேன், நீங்க ஒரு புரோக்கர் தான். மறுக்கிற நான் அவருடைய அந்தரங்க காரியதரிசி. நோ நோ, யூ ஆர் எ புரோக்கர். கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே அவர் நம்பினது என்ன ஒருத்தருதா? குட். ஏன் மிஸ்டர் நடராஜன், வைரக்கடை சம்பந்தமான பேங்க் கணக்கெல்லாம் யார் பேர்ல இருந்தது? கமான் சொல்லுங்க. மிஸ்டர் தயாளன் பேர்ல தான் இருந்தது. ஆனா பேங்க்ல பணம் போடுறது வாங்குறது எல்லாம் நான் தான். மிஸ்டர் நடராஜன், கேள்வியை நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. பேங்க் செக்ல நீங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்கிருந்தா? இல்ல. ஆக பேங்க்ல பணம் வாங்குறதுல இருந்து சொத்துக்கள் விற்கிறதோ வாங்குறதோ எல்லாமே தயாளன் கையெழுத்து போட்டா தான் நடக்கும், அப்படித்தானே? ஆமா. இதுல இருந்து மிஸ்டர் தயாளன் அவருக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய உங்களை விடல, உங்க மேல அவருக்கு அடியோட நம்பிக்கை இல்லை, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க நடந்துக்கிற. ஆகவே அப்படி ஒரு சாதாரண புரோக்கர் நிலைமை இருந்த உங்களுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து எழுதி வச்சிருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் சத்தியமா சொல்றேன், அவர் தம் பிள்ளையோட என் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாரு. அப்படி உங்களை நம்பி இருந்தா பவர் பட்டனை கொடுத்துருக்கணுமே. இல்லைன்னா அவர் சிங்கப்பூர்ல இருந்து வர வரைக்கும் எல்லா வேலையும் ஸ்தம்பித்துல போயிடும். ஸ்தம்பிச்சு போகாது. அவர் என்ன நம்பி பல செக்குகள்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாரு. அது அன்றாட வியாபாரம் நடக்கிறதுக்காக. பல லெட்டர் பேப்பர்களையும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அது கடித போக்குவரத்து சுமூகமா நடக்கிறதுக்காக. என்னையாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ மறுத்துக்கிட்டே இருக்கிற. என்ன நம்பி பல வெத்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. போல்வா? மிஸ்டர் தயாளன் கொலை செய்யப்படுவதற்கு முன் பல செக்குகளிலும் லெட்டர் பேப்பர்களிலும் வெத்து டாக்குமெண்ட்ஸிலும் கையெழுத்து போட்டு விவரம் கொடுத்திருக்கிறார். ஏன் மிஸ்டர் நடராஜன், அப்படித்தானே? ஆமா. கொலை நடந்த அந்த இரவு வைர மாலைக்கு நீங்கள் போனீர்களா? இல்லை. போய் நீங்கள் அங்கு போனீர்கள். மிஸ்டர் தயாளன் கொலை உண்ட சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் உங்களை வேலையை விட்டு நீக்கினார். அந்த ஆத்திரத்தில் அந்திரவு அந்த கடைக்கு போய் சாப்பாட்டில் வைரத்தூளை கலந்து தயாளனை கொண்டு விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, உம்மிடம் அந்த வெத்து டாக்குமெண்ட்களில் உமக்கு சாதகமாக உயிரிய வெத்து பேப்பர்களில் எனக்கு பாகமாக கடிதத்தையும் எழுதி தயார் செய்து அந்த கொலைப்படி என் மீது சுமத்தினிருந்து உண்மையில் குற்றச்சாட்டு. அபாரமான கற்பனை, அற்புதமான குற்றச்சாட்டு.
தயாளனுமை வேலைக்கும் செய்யவும் இல்லை. அன்றிரவு நான் வைரமாளிகைக்கு செல்லவும் இல்லை. சாப்பாட்டின் வைரத்தோடை கரைக்கவும் இல்லை. நீங்கள் சொல்லுவது அத்தனையும் போய். அப்படியா? பின்னால் படித்து காண்பிக்கிறேன் சொன்னேனே, அது இந்த கடிதம் தான். நடராஜன், தயவு செய்து படியுங்கள். அன்புள்ள மோகனுக்கு, இன்று உன் தங்கை சிவகாமியின் திருமணம் இனிது முடிந்தது. அதன் விவரம் நேரில் சொல்லுகிறேன். இன்று மாலையில் நமது மேனேஜராக இருந்த நடராஜனை வேலை நீக்கம் செய்துவிட்டேன். அவனுக்கு ஒரு சிறு வைரக்கடை வைத்து தருவதாக வாக்களித்திருக்கிறேன். அவனிடம் இருந்த வெத்து டாக்குமெண்ட்டுகளை வக்கீலிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறேன். வைரக்கடை நிர்வாகத்தையும் உன் அண்ணன் முருகனிடம் ஒப்படைத்து விட்டு இரண்டு தினங்களில் புறப்பட்டு வருகிறேன். அன்புள்ள தயாளன், இதில் ஏதோ சதி நடந்திருக்கிறது. இதை நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். பாலம்பகதூர், தயாளன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு டியூட்டி போனீங்க? ஷாம்கோ சாயந்தரம் 6 மணிக்கு சார். சாயந்தரம் 6 மணிக்கு. நல்லா ஞாபகப்படுத்த சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க டியூட்டியில் இருக்கும்போது யார் யார் வந்தாங்க? ராத்திரி 8 மணிக்கு நடராஜன் சாப் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நீங்க காணா சாப்பாடு கொண்டு வந்துச்சீங்க. அப்புறம் ஆறுமுகம் வந்துச்சு. நடராஜன் மறுபடியும் எப்ப வெளியே போனார்? நீங்க உள்ளே போனீங்க, கொஞ்ச நேரத்துல நடராஜன் சாப் வெளியில போயிட்டாரு. ஓ, இந்த கொலைக்கேஸ் விஷயமா இதுக்கு முன்னால போலீஸார் உங்களை விசாரிச்சாங்களா? நை சாப் இல்லை, போலீஸ் எல்லாரையும் விசாரிக்க வந்தாங்க. அப்போ எங்க சாப் என்ன ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. சாகுமா யாரு? எங்க வைரக்கடை மேனேஜர் நடராஜன் சாப். இந்த வழக்கில் சட்டப்படியும் சாட்சியங்களின் வாக்குமூலப்படியும் முருகனை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். தயாளனுடைய மேனேஜரான நடராஜனும் வக்கீல் வராகசாமியும் சதி செய்து தயாளனை கொலை செய்தார்கள் என்பது தகுந்த ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்மானித்து நடராஜன் வராகசாமி இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.